மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கான எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் வெறும் பெயரளவிற்கு வருமான வரி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பங்களித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவ வேண்டுமே தவிர நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தக்கூடிய வரை இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கு நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக அரசியல் காரணங்களுக்காக பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களை மேற்கொள்ளப்பட்ட கூட்டணி ஒப்பந்தம் போன்று உள்ளது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நிதிநிலை அறிக்கை மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்து கொள்ள மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு நினைத்திருப்பது என்பது வேதனைக்குரியது, தமிழ்நாடு மக்களை இது பாதிக்கக்கூடியது என்றும் அவருடைய கண்ட அறிக்கையில மிக மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அண்மையில் சமீபத்தில் இரண்டு தொடர் பேட இழப்புகளை சீரமைக்க பேட நிவாரணத்தை வழங்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்த போதிலும் இந்த நிதிநிலை அறிக்கையில 37,000 கோடி ரூபாய் பேட நிவாரணம் வழங்குவதற்காக ஒரு விரிவான அறிக்கையையும் தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த நிலையிலும் தமிழக அரசிற்கு அந்த நிதிநிலை அறிக்கையை வழங்கவில்லை எனவும் இது தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்கள் மட்டுமின்றி பீகார் மாநிலத்திற்கு மட்டும் 11,500 கோடி ரூபாய் பேட தடுப்பு பணிகளுக்காக வழங்கப்பட்டு உள்ளது. இது தமிழ்நாடு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத்திய அரசு அறிவித்த நிலையிலும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எந்த ஒரு நிதியும் இதுவரை வழங்கவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் செயல்பாட்டினை பெரிதும் பாதித்து சென்னை மக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ திட்டங்கள் குறித்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கோள் காட்டியிருக்கிறார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கென எந்த ஒரு புதிய ரயில் திட்டங்களோ நெடுஞ்சாலை திட்டங்களோ இடம்பெறவில்லை என்பதும் மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிரதம மந்திரியின் வீடு வழங்கும் திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வீட்டுக்கான மதிப்பீட்டினை உயர்த்துவது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. தற்போது நகர்ப்புற பகுதியில் கட்டப்படும் வீடுகளில் மத்திய அரசின் பங்கு 1.5 லட்சம் ரூபாயாகவும் இது மாநில அரசால் சுமார் 12 முதல் 14 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு செலவிடப்படுகிறது. எனவே மத்திய அரசின் பங்கினை உயர்த்தாமல் வீடுகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்படுத்துவதாக அமையும் என்றும் அதற்கேற்றால் போல நிதியும் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையானது நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் வெறும் பெயரளவுக்கு வருமான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக வரி குறைப்பின்றி இருந்து வந்த நிலையில் வெறும் 17,500 ரூபாய் மட்டும் குறைக்கப்பட்டுள்ளதும் இக்குறைப்பும் கூட புதிய வரிமுறையில் மட்டுமே செய்யப்பட்டு பழைய வரைமுறையில் எவ்வித குறைப்பும் அளிக்கப்படாததும் மத்திய தர குடும்பங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையே இந்த நிதிநிலை அறிக்கை தருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசு மாநில பட்டியலில் உள்ள முத்திரைத்தாளின் கட்டணத்தை குறைக்குமாறு அறிவித்துள்ளது. எனினும் இந்த வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கு எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே மத்திய அரசானது முத்திரைத்தாள் கட்டணம் குறைப்பினை ஈடு செய்வதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். ஏற்கனவே சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு ஏற்பட்டுள்ள 20,000 கோடி ரூபாய் இழப்பிற்கு மத்திய அரசு இதுவரை இழப்பீடு வழங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிட்டு காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல் அமைந்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கை
தமிழக மக்கள் இவ்வாறு வஞ்சிக்கப்படுவது இந்திய நாட்டின் கூட்டாண்மை தத்துவத்துக்கு எதிரானது என்றும் மிக முக்கியமாக தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு கோரியுள்ள பல்வேறு திட்டப்பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மாநிலத்திற்கு வழங்கிட வேண்டும் என்றும் இந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பட்ஜெட் தொடர்பான அறிக்கையில மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமாக மற்ற மாநிலங்களை பேடர் மாநிலங்களுக்கு நிதி வழங்கப்பட்டு தமிழக அரசு அந்த எவ்வளவு தேவை அப்படிங்கறத குறிப்பிட்டும் கூட நிதி ஒதுக்கீடு செய்யாது என்பது மிக வருத்தத்துக்குரியதாகவும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நந்தா, குறிப்பாக பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதே போல வடமாநிலங்களுக்கு வெள்ள நிவாரணம் தொடர்பான அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்தது. தமிழகத்திற்கு அது தொடர்பான அறிவிப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது அபரீஷ்? நந்தா, மத்திய அரசு அறிவித்த முக்கிய திட்டங்களை பார்க்கும்போது மாநில அரசின் வரவு செலவு திட்டத்தின் நகல் போல தோன்றுகிறதா? எடுத்துக்காட்டாக 1000 தொழிற்பயிற்சி மையங்கள்ல மேம்பாட்டு திட்டம், பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகள், தொழிற்சாலையில பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகள், அதே போல நீரோட்டு மின் உற்பத்தி கொள்கை போன்றவற்றை தமிழக அரசின் ஏற்கனவே பட்ஜெட் திட்ட அறிக்கையில ஏற்கனவே இடம்பெற்றவை. குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நாடு முழுவதும் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதற்காக இன்று அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 1 ஆண்டுக்கு 15 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் திறன் பயிற்சி வழங்கி வருகிறோம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நிதியமைச்சர் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல திட்டங்கள் நகல் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இரவல் வாங்கி பயன்படுத்தியவர் நன்றி கடனாக தமிழ்நாட்டிற்கு பெரும் திட்டம் ஒன்று கூட அறிவிக்காமல் விட்டது ஏன் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மத்திய நிதியமைச்சரிடம் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில தன்னுடைய அறிக்கையில கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல மத்திய அரசு மாநில பட்டியலில் உள்ள முத்திரைத்தாளின் கட்டத்தை குறைக்குமாறு அறிவிக்கிறது. ஆனால் அதை ஈடு செய்யக்கூடிய வகையில அதுக்கான இழப்பீடு தொகையை வழங்காதது குறித்தும் அது குறித்து அறிவிக்காதது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.